தங்கமணி வரப்போறாரு. அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை. பத்திரிகைகள் பல வந்திருக்குது, நாட்டு நடப்புகள் நிறைய இருக்குது, எல்லாத்தையும் சும்மா அடிச்சு விடுவோம். வீரகேசரி பத்திரிகை என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், அண்ணன் பெருந்தோட்ட மக்களை புறக்கணிக்க மாட்டேன், நன்றி கடலாக சிறுதோட்ட உரிமையாளர் ஆக்குவேன். தலவாக்கலையில் பிரேமதாச வாக்குறுதி, பெருந்தோட்டத்தான் உரிமையாளர் ஆக்கலாது, ஆனா சின்ன சின்ன தோட்டங்களுக்கு நான் உங்களை உரிமையாளர் ஆக்குவேன். எப்படி அடிச்சு விட்டுருக்காரு பாத்தீங்களா, இதை வந்து மக்கள் நம்புவார்கள் என்று சொல்லி அவர் நினைத்தார். அது அவருடைய ஏதோ தானம் அனுப்பி வெற்றி பெறுவார். ஜனாதிபதியுடனான சந்திப்பின் பின்னர் மாவை நம்பிக்கை என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. சஜித்தின் வெற்றியில் நாமும் பங்காளர்களாக மாறுவோம். தலவாக்கலை கூட்டத்தில் பழனி திகாம்பரம் எம்பி வந்து சொல்லியிருக்கிறார். வலுவடைந்துள்ள ரணில் அனுர டீல் விமல் வீரவன் சார் சொல்லி சொல்லி, இது புதுசா ஒரு கதை. ரணிலும் அனுரவும் டீல் போட்டிருக்கிறார். ரணில் ஜனாதிபதியா வந்தா அழகு, இப்படிதான் டீலா. இன்றைய ஜெனீவா அமர்வில் இலங்கை குறித்த விவாதம், ஆணையாளர் நாயகம் அறிக்கையை தாக்கல் செய்வார் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. ரணில் என்னை சமாளிக்க முடியாது அனுரகுமார் திசாநாயக்கர் சொல்லியிருக்கிறார். எனக்கு வேற ஒன்று வருகிறது. அணிலுக்கு ஆதரவு அளிப்பதாக தலதா அத்துக்கோரல் அறிவிப்பு, வெளிமடை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார் என்று சொல்லி ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. சஜித் அனுரவிடம் எந்த திட்டங்களும் இல்லை, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்வேன், எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சொல்லியிருக்கிறார். அனுரகுமார் வடக்கு மக்களை அச்சுறுத்தவில்லை, எம் ஏ சுமந்திரன் வந்து சொல்லியிருக்கிறார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அனுரகுமார் திசாநாயக்கவும் இடையில் இவ்வாறான கருத்து மோதல்கள் நாங்க ஏற்கனவே ரமேஷும் நானும் பேசியிருந்தோம் காலையில, கேட்டீங்களோ தெரியல. எனவே இவ்வாறான கருத்து மோதல்கள் போய்கொண்டிருக்கிற நேரத்துலதான் சுமந்திரனும் இப்படி அவர் சொன்னது பெருசா அத ஒரு இனவரி கருத்தா பாக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லியிருக்காங்க. சரி 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 சரி. தினக்குரல் பத்திரிகை என்ன, தமிழ் மக்களை நான் அச்சுறுத்தவே இல்லை, அவர்களிடம் ரணில் மன்னிப்பு கேட்க வேண்டும், இனவாதத்தை அவரே தூண்டுகிறார் என்று சொல்லி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அணிலோடு இணைந்த தலதா அத்துக்கோரல வெளிமடை பிரசார மேடையில் ஏறினார் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. நீங்க யாரோட இணைய போறீங்கள்? நான் வந்து மக்கள் பக்கம். மக்கள் பக்கம், மக்கள் ஆட்சியே மகேசன் ஆட்சி. ஓகே, வரவாங்க இல்லன்னா தரத்திரோம் அன்னைக்கு ரோட்டா என்ன சொன்ன மாதிரி. அப்படி அணிலோடு சென்று ஒரு பெசலோடு பேச்சு, ஒரு சிலரை மாத்திரமே சேர்க்க முடிவு என்று சொல்லி ஒரு செய்தியும், படுகொலைகள் செய்த ஜேவிபி யின் பொதுச் செயலாளராக ரணில் எதிர்கட்சி தலைவர் சஜித் வந்து தெரிவித்திருக்கிறார். அண்ணே, இறுதி பிரசார கூட்டம் ஒரே இடத்திற்கு ரணில் சஜித் மோதல் என்று சொல்லி ஒரு செய்தி வருகிறது. மேலும் பல ராஜாங்க அமைச்சர்கள் விலகுவர், தங்களை பதவி நீக்க வேண்டாம் எனவும் பதவி விலக கால அவகாசம் வழங்குமாறும் ஜனாதிபதியிடம் கோரிக்கையாம். ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க உடனடியாக 4 அமைச்சர்கள் அதாவது ராஜாங்க அமைச்சர்களை பதவி விலக்கி இருந்தார். தெற்கு வேட்பாளர்களுக்கு அளிக்கும் வாக்குகள் நமது தலையில் மண்ணள்ளி போடும் செயல், சங்குக்கு புள்ளடி எடுங்கள் என்கிறார் அரியணைத்திறன் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. அரு தமிழரசில் அதிகமானோர் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு, வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் விந்தன் வந்து சொல்லியிருக்கிறார். இவ்வளவு செய்திகளும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வந்திருக்கிறது. இப்ப வடக்கு மக்கள் வந்து குழம்பி போயிருக்காங்க. ஒரு பக்கம் சாதாரணமாக வடக்கு என்று சொன்னால் ஐக்கிய தேசிய கட்சிக்கு சாதாரணமான ஓட் போகும். அப்படியா? ஆனா தமிழரசு கட்சிக்கும் ஒரு பக்கம் ஓட்டு இருக்கு. இப்ப சஜித் பிரேமதாசும் ஓரளவு தமிழ் மக்களோட சார்ந்தவர் தானே, அப்ப அவரும் போய் நிக்கிறதால இப்ப 3 அங்க ஓட்ஸ் உடைய போகுது. கொஞ்சம் சஜித்துக்கு கொஞ்சம், பொது வேட்பாளருக்கு கொஞ்சம். அதனால தமிழ் மக்கள் என்ன செய்யுங்க, எனக்கு போடுங்க மட்டக்களப்பில் பரபரப்பு, துப்பாக்கி ரவையோட போயிருக்கிறார். துப்பாக்கிக்குள்ள போட்டு அடிக்கவோ இல்லாட்டி கையில இருந்து அடிக்கவோ தெரியா. நான் ரவை என்று சொன்னா ரவை
சாப்பிடுற ரவையன்னு. அப்படி இல்ல, ரவையும் இந்த தூள் மாதிரி தானே, தூள் இந்த அதெல்லாம் அப்படிதான் வெள்ளை கலர் தான். வெள்ளை உருண்டருடைய இருக்கும் ரவை, இது துப்பாக்கி ரவை. சரியா, நிலையான ஆக்களோட என்ன செய்து லயன்களுக்கு பதிலாக கிராமங்கள் உருவாகும் ஜனாதிபதி உறுதி என்று சொல்லி ஒரு செய்தி வருகிறது. என்னோட இனவாதம் வேண்டாம் ரணில், அனுரா பதிலடி. தேர்தலில் ரணில் வெல்ல வேண்டும் ஜனாதிபதியிடமே தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா நேரில் தெரிவித்திருக்கிறார். அனுரவிடம் இனவாத உணர்வு இல்லை, யாழில் சுமந்திரன் எம்பி கருத்து என்று சொல்லி ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தியோடு என்ன கமண்ட கந்தர் என்ன சொல்றார் என்றால், துப்பாக்கி ரவை விளையாட்டு எல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. இப்ப அண்மைக்காலமாகவே துப்பாக்கி பிரச்சனைகள் நிறைய தானே, மாறி மாறி சுருவர் கதையிலிருந்து கொஞ்சம் பகிரண்டு. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு காணி வீட்டு உரிமையை வழங்குவேன், ஓய்வு பெற்ற தோட்ட தொழிலாளருக்கும் அஸ்வசும நிவாரணம், பொருளாதாரம் வலுப்பெற்ற பொருட்களின் விலைகளும் குறையும் அப்புதலையில் ஜனாதிபதி தெரிவிப்பு. தேர்தலில் ரணில் வெற்றி பெற்று தமிழரின் பிரச்சனைகளை தீர்த்து வடக்கையும் அபிவிருத்தி செய்வார் மாவை சேனாதிராஜா நம்பிக்கை. ரணிலையா கதைக்கிறார் இல்லையோ, மாவை ஜஃப்னா போன டைம்ல மாவை சேனாதிராஜாவை கால் பண்ணி தான் கூட வீட்டுக்கு வரணும்னு சொல்லி சொல்லி அவர் நேரடியாக போய் மீட் பண்ணிருந்தார். எங்க போயிருக்கல ஆரம்பிட்டு பண்ணணும் தொலைபேசியில் வாக்குச்சீட்டை படம் எடுத்த பஸ் சாரதி மூதூரில் கைது. ஏற்கனவே சொல்லி கிடக்கு தானே கண்ட இந்த கண்டறியாத வேலைகள் எல்லாம் செய்யாதீங்க உண்டு. பிறகு உங்களை போன்ல வந்து அந்த போட்டோ எடுத்து வச்சிருக்கிறீர்கள். சஜித் அனுர விவாதம் ரூபவாகினியில் இன்று இரவு 10 மணிக்கு என்று சொல்லி ஒரு செய்தி வருகிறது. ஓகே, அந்த செய்தியோடு அண்ணன் சுமார் 1 கிலோ தங்க பிஸ்கட்டுகளோடு இந்திய பிரஜை கட்ராய்காவில் கைதாம். பொருளாதார வர்த்தக மேம்பாட்டுக்கு வர்த்தகத்துறைக்கு கரம் கொடுப்போம் சஜித் வந்து சொல்லி இருக்கிறார். உலக தொழிற்சந்தைக்கு ஏற்ப கல்வி முறைமை மாற்றப்படும் நாமல் ராஜபக்ஷ எல்லாம் முடிஞ்சது. இப்ப இது கல்வியை சரியா கொடுத்தவன் சொன்னா பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நம்புறாரு போல. எங்களை எல்லாம் ஒழுங்கா படிக்க விட்டுருந்தா நாங்களே நீங்க வந்து தங்கமணி செய்ய போறோம். நானே தான் காய்ச்சி விட்டுருவேன். வேற என்ன இவ்வளவுதான் என்ன பத்திரிகை செய்திகளாக இருக்கிறது. நாட்டில் என்ன நடக்குதா? நாட்டில் என்ன நடக்குது? கோட் படம் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. நானும் பார்த்தேன், எனக்கு வர முடியல. அவன் தான் ஸ்பெஷல். ஓகே, எனக்கு வர முடியல. ஆனா நான் வந்து தமிழ் எஃப்எம் முடிய அந்த கலக்கலான போட்டோஸ் வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாம் பார்த்தேன். 360 எல்லாம் சொல்லடே இருக்கல்ல, உங்களை காண இல்ல. 360 வளமையா எல்லா 360 எடுத்து கொஞ்சம் அழுத்து போயிட்டு. அப்படியா? சரி சரி சரி. ஓகே, நல்ல விஷயங்களை தொடர்ந்து பண்ண வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நாளை மீண்டும் சந்திக்கிறேன். தமிழ் எஃப்எம் தங்கமணியை ரசிக்கணும் என்று சொல்லி சொன்னால் மக்களே யூடியூப் பக்கம் ஒருக்கா போய் தட்டி விடுங்கோ. தமிழ் எஃப்எம் ஸ்ரீலங்கா இருக்குது. தங்கமணிக்கு வந்து பயங்கரமான ஃபேன்ஸ் இப்ப யூடியூப்ல வந்து முதலெல்லாம் தங்கமணியை கிழிப்பினம், இப்ப தங்கமணிக்கு வந்து கை தட்டினம். நல்லா கதைக்கிறார் தங்கமணி. என்ன நீங்க ரேடியோல கிழிக்கிற வழி கை தட்டுறாங்க. ஓகே, என்ன நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். எல்லாம் முடிஞ்சது போங்க. அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு விதவாய்